அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அண்மையிலே ஒரு வீடியோ பதிவு மிக வைரலாக பரவி வந்தது, ஒரு திருமண வீடியோ. இந்த வீடியோவானது சீமானுடைய தமிழம் என்று சொல்லக்கூடிய மதத்தை அவர் உருவாக்கியிருப்பதாகவும், அந்த மதத்தினுடைய வேத புத்தகம் திருக்குறள் என்றும், அந்த மதத்தினுடைய கடவுள் முருகன் என்றும் சொல்லி அந்த அடிப்படையில் அந்த திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த திருமணத்தினுடைய மணமகன் என்ன ஒரு உறுதிமொழி எடுக்கிறான் என்றால், முதலாம் சங்கத்தமிழ் பாட்டன் சிவனை வணங்கி, குறிஞ்சி நில தலைவன் முப்பாட்டன் முருகனை வணங்கி, அறுபடை கண்ட பிரபாகரனுடைய ஆசியோடு நான் மணமகளை கைபிடிக்கிறேன் என்று அந்த வாசகத்தை சொல்லுகின்றார். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய சில விஷயம் என்னவென்றால், எந்த அடிப்படையில் நீங்கள் சங்கத்தமிழ் முப்பாட்டனை சிவன் என்று சொல்லுவீர்கள், எந்த அடிப்படையில் முருகனையும் சங்கத்தமிழ் முப்பாட்டன் சொல்லுவீர்கள் கேள்வி. ஏனென்றால் சங்கத்தமிழ் எங்கும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சிவன் என்ற பெயரும் கிடையாது, முருகன் என்ற பெயரும் கிடையாது. முதலாம் தமிழ் சங்கம் சொல்லக்கூடிய பரளி ஆற்றங்கள் இருந்த மதுரை, அந்த மதுரையில் எழுதப்பட்ட கிரந்தங்கள் இதுவும் இன்றைக்கு இல்லை, பிரளயத்தால் அழிந்துவிட்டன. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாம் சங்கத்தமிழ் சங்கம் இருந்த இடமான கபாலபுரம், அங்கு இருந்த நூல்களிலே தொல்காப்பியம் மட்டும்தான் எஞ்சியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் சங்கத்தமிழ் கிரந்தங்களாகிய பத்துப்பாட்டு, எட்டு தொகை, கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, சிட்டிசை, பேரிசை என்னும் திருக்குறள் எவ்வாறாக இருந்தாலும் சரி, இந்த கிரந்தங்கள் எதுவும் கூட சிவன் என்ற பெயரும் கிடையாது, முருகன் என்ற பெயரும் கிடையாது. ஆனால் சைவ மதத்தினுடைய சைவ பக்தர்கள் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த இல்லை சங்கத்தமிழ் சொல்லக்கூடிய கிரந்தங்களில் வந்து சிவனுடைய பண்புகள் இருக்குது, அந்த பண்புகளை கொண்டு நாங்கள் சிவனாக வணங்குகிறோம் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் என்னென்ன பண்பு பேர் பார்ப்போமானால், சில பேர்கள் இருக்கிறது உண்மையிலே, ஈசன் என்று, காலக்கடவுள் என்றும், இருஞ்சடை அந்தனன் என்றும், தாழ்ச்சடை அந்தனன் என்றும், மணிமடத்தான் போன்ற பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பெயர்கள் எப்படிப்பட்டது என்றால், சில பெயர்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுளை மட்டும் குறிக்கும், சில பெயர்கள் எல்லாரையும் குறிக்கும், சில பெயர்கள் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய தந்தையாகிய, குலத்தந்தையாகிய, ஆதி மனிதனாகிய ஆதமையும் குறிக்கும் என்பதை நான் விளங்க முடிகிறது. உதாரணத்திற்கு அந்த சங்கத்தமிழிலே வரக்கூடிய ஈசனர் பேர், ஈசன் என்றால் ஈஸ்வரன், இது கடவுள், இறைவன், ஆண்டவன் என்று பல பொருளை கொள்ளலாம். பிரபஞ்சத்தை படைத்தவனுக்கு அந்த உடைய பேரை நாம் சொல்லிக் கொள்கிறோம். இந்த அடுத்து காலக்கடவுளும், முக்காலங்களை உணர்ந்த கடவுளை காலக்கடவுள் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது அதுவும் ஏக இறைவனத்தை குறிக்க முடியும். இது அல்லாமல் சொல்லக்கூடிய பெயர்கள், ஈர்ஞ்சடை அந்தணன், ஈர்ஞ்சடை என்று சொன்னால் ஈரமான சடையுடைய அந்தணன், மறைகாப்பாளன், வேதம் போதக்கூடியவர்கள். ஆக அந்த கா சித்தர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, வந்து குளிச்சு தண்ணி கண்டா குளிப்பாங்க, குளிச்சு ஈரத்தோடு வருவாங்க, வந்து சேர்ந்தாங்க மறை ஓதுவாங்க. அப்போ ஈர்ஞ்சடை அந்தனா அது வந்து சித்தர்களை குறி குறிப்பாக ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. அடுத்து வந்து தாழ்ச்சடை அந்தனா, அதே மாதிரி சித்தர்கள் செய்கிறாங்க, ரொம்ப நீளமான சடை போட்ட முடியும்னா என்ன செய்வாங்க, அவங்களும் செய்வாங்க தாழ்ச்சடைதான் சொல்லுவாங்க. இது என்னங்கிறீங்க, சித்தர்கள் இல்லாத குறிக்கக்கூடிய பெயராக இருக்குது. இதுவும் அல்லாமல் மணிமிடட்டான் சொல்லு, மணினா அழகு, அழகான முடிவுடைய, அழகான மார்புடைய, அழகான விழிவுடைய இவர்களை வந்து மணிமிடட்டான்னு சொல்லுவாங்க. புதா மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அந்த மாதிரிப்பட்ட நல்ல ஆண் அழகனை பார்த்தா மணிமிடட்டான்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நபர் செய்ய முடியாது, ஓராளும் சொல்ல முடியும். அப்போ இது பொதுவாக இருக்கக்கூடிய பேராக அந்த அடிப்படையில் சிறந்த வந்து நமக்கு மக்கள் செல்வன் சொன்னான். அப்படின்னா ஏராளமான பிள்ளைங்களை பெற்ற தலைவனை மன்னனை மக்கள் செல்வன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சிவன் வந்து நிறைய பிள்ளையெல்லாம் பெறல, விநாயகனை கணபதி தான் பெற்றார். அப்போ அவரையும் செய்ய முடியாது வந்துட்டு மக்கள் செல்வன் சொல்ல முடியாது. ஆனால் ஆதம் நபி பெற்றார் ஏகப்பட்ட பிள்ளைகள், கிட்டத்தட்ட 40 பிள்ளைகள் பெற்று போட்டார். இல்லைங்கிற அவரை வந்து மக்கள் செல்வன் சொல்லலான்னு இருக்கு. அடுத்து நீலமேனி வாழை பாகத்து, நீலமே நீளமான மேனி யாருக்கு இருக்குங்கிறீங்க, நீகுரு கலர், இது ஆதமுடைய கலர், ஆதமுடைய கலர் என்னங்கிறீங்க, வந்து நீளமான கலர். அவர் கலரில் ஒரு வம்சாவளி இருக்குது, நூகுடைய மூணாவது குமாரன் ஆகிய ஹாமுடைய வம்சாவளி, ஆப்பிரிக்கா வாழ்கிற மக்கள் கருப்பார், அதுதான் வந்து என்னங்கிறீங்க, வந்து அது இந்திய கலர் கிடையாது, தமிழ்நாட்டு கலர் கிடையாது. அப்போது கருணீலங்கிறது எப்படிப்பட்ட கலருங்கிறீங்க, நீதுர கலர். அப்படின்னா என்னங்கிறீங்க வந்துட்டு இது ஆதத்துக்கு பொருந்துமே தவிர சிவனுக்கு பொருந்தாது. அது இல்லாமல் ஆதிரையான்னு சொல்லப்படுறோம், ஆதிரன் ஆ ப்ளஸ் திரையன், ஆனால் ஆதி முதல், திரையன்னா திரையோட ஓடிய திரைவழி திறன் சொல்கிறோமா இல்லைங்களா,
தமிழர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, கடல் பயணம் சொல்லக்கூடிய திரையன் சொல்லுவோம். அப்போ திரையன் பேசியோம்னா திரைமொழி திரும்பி தமிழ்னு வந்துருச்சுவே தவிர திரைமொழி திரும்பி ட்ரம்லி தமிழ் இப்படி தான் தமிழ் வந்து தவிர நாங்கள் திரையனுடைய மொழின்னு சொல்லுவோம். அப்படி இப்போ ஆதரின் யாருங்கிறீங்க வந்துக்கிட்டு, அது முதல் திரையன், முதல் கடல் பயணம் யார் போனாங்களோ அது வந்து சிவன் போல. ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த பகுதினாங்கிறீங்க குறிஞ்சின்னு சொல்லு, குறிஞ்சியில் வந்து மலை கிடையாது, மலை தான் தவிர என்ன கிடையாது, கடல் கிடையாது. அப்போ வந்து இந்த சிவன்கிற பேர் பண்பு பேர் எதையெல்லாம் சொல்கிறீங்கன்னா அங்கே வந்து அதுவும் சிவனுடைய பேருன்னு நல்லா விளங்கும். இது இல்லாமல் சில குறிப்பாக ஒரு மூணு பேர் சொல்லணும், துர்கை காளி கொற்றவையின் பேர் அதில் வருது, தொல்காப்பியத்தில் வருது. அந்த தொல்கா துர்கைன்னு சொல்லப்போனால் காளின்னு சொன்னால் கொற்றவைன்னு சொன்னான்னா பாலைவன கடவுள் பாலை சார்ந்த தேவின்னு சொல்லப்படும். இது என்னன்னா நம்ம நம்ம திருமறை குரானில் வந்து இப்லீஸ் சொல்லப்படும், யார் அக்னி கடவுள் சொல்லக்கூடிய இப்லீஸு. அது மாதிரி அதே கடவுளை வந்து லூசிஃபர்னு பைபிள் சொல்லும், லூசிஃபர் வந்து பெண்ணகமாக சித்தீகரிச்சப்பட்டிருக்கும். அப்போ லூசிஃபருங்கிற கடவுளை நாங்கள் வந்து பாபிலோன் மக்கள் வணங்கினாங்க, பெண் தெய்வம் வணங்கினாங்க. அந்த கையில் வந்து ஒரு பெண் உருவம், கையில் வந்து டார்ச்சு தீப்பை தான் பிடிச்சிருக்கோம். அதே லூசிஃபர் சிலைங்கிறாங்க சுதந்திர தேவின்னு நீங்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு வச்சு விட்டுருக்குறாங்க. அப்போது இது என்னென்னா வந்து லூசிஃபரை பெண்ணாக பார்ப்பாங்க, ஆனால் சங்க தமிழின் சார் கொத்தவின்னு சொல்லி பெண்ணாக கொட்டவின்னு சொல்லிட்டு துர்கா கொத்தவின்னு சொல்லி பெண்ணாக பார்க்குறது. அப்போ ஆனால் நம்ம குமரி மாவட்டத்தை இப்போ குமரி நாட்டை பொறுத்தவரை குமரி கண்டத்தை பொறுத்தவரை சில வந்து இங்கே பாலைவனம் கிடையாது, அந்த கடவுளுக்கான தேவையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சில வந்து நான்கு மன்னர்களை பற்றி பெருமையாக பேசுது, எது பேசுதுங்கிறீங்க வந்துக்கிட்டு அதெல்லாம் என்ன சிறார் முருகனை கொண்டு வர நம்ம சீமா. அப்போ தொல்காப்பியத்தை பொறுத்த செய்யும், மாயோன் மேய காடு உரை உலகம், சேயோன் மேய வைரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகம். இது பிரபலமான ஒரு செய்யுள். இந்த செய்யுள் இடம்பெறாத தொல்காப்பியம் பற்றி யார் எழுதினாலும் இந்த இசை வாங்க இந்த நேரத்தை இந்த இடத்த கொண்டு வந்துடும், செய்யுள் கொண்டு வந்துடும். காரணம் என்னென்னா இங்கே தான் சேயோன்கிற பேர் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போது இந்த பொருள் என்னென்னா வந்துக்கிட்டு, காடும் காடு சார்ந்த நிலத்தை முல்லை நில அரசன் மாவோனால, மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நில அரசன் சேயோனால, வயலும் வயல் சார்ந்த மருதநில அரசன் வேந்தனால, கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நில அரசன் வருணன் ஆள அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல வந்து சேயோன்கிற வார்த்தை வருது, இந்த சேயோன் தான் முருகன் அப்படின்ற யார் சொல்கிறா, நம்ம தமிழ மதத்தினுடைய நிறுவனர் சீமான் சொல்கிறார். சேயோன் அவர் தான் முருகன் அப்படின்னு, சேயோன் அர்த்தம் தெரியுங்களா, சிவந்தவன். நானும் கருப்பு, சீமானும் கருப்பு, தமிழனும் கருப்பு, கடவுள் மட்டும் இப்படியாக வெள்ளையாக வந்தாங்க, முருகன் அப்படி தானே காட்டுறோம் நாம் வந்துக்கிட்டு, சேயோன்னு வெளுப்பாக காட்டுறோம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் சில மீசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி படத்தை போட்டு கையில் வேலை கொடுத்து மயிலை கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் வந்துக்கிட்டு. இது நார்த் இந்தியன் ஸ்டைலு, வால்மீகி ராமாயணத்தை இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து வால்மீகி ராமாயணத்தை பற்றி சொன்னேன், முருகங்கிற பேரும் ஸ்கந்தன்கிற பேரும் கார்த்திகேயன் பேர் இதில் வருதுங்கிறீங்க, வால்மீகி ராமாயணத்தில் வருது, இங்கே வரல, தமிழ்நாட்டு வரல. அப்போ காப்பி அடிச்சிடும் சொல்லி சில நம்ம சீமா என்ன பண்ணுறாரு, வெள்ளையாக இருக்கணும்னு கருப்பு பெயிண்ட் அடிச்சிடுறாரு. கொஞ்சம் யங்ஸ்டர் ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல நல்ல பாடி பில்ட் மாதிரி பழைய காலத்து ஸ்டைலின் சில அகந்த மார்போட ஒரு கருப்பாக ஒரு உருவத்தை வரைஞ்சி கையில் வேலை கொடுத்து பக்கத்தில் மயில் நிறுத்தின் சார், இதுதான் சேயோன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு உருவத்தை கொண்டு வந்து இதை வணங்குங்க அப்படிங்கிறார். யார், சீமா வணங்குறாரு. மதம் நின்றுச்சா கொஞ்ச நாள் போனால் அவர் என்ன இருக்கு, அந்த வரைஞ்ச படம் இருக்கா, சியார் முகம் இருக்குங்கிறீங்க, சீமா முகம் தான் காலகால நடக்கிற விஷயம் இருந்துக்கிட்டு, சீமா முகத்தை போட்டு செய்வாங்க, அவர் கையில் வேலை கொடுத்து மயிலை கொடுத்துன்னு செய்வாங்க, இவர் தான் சீமான் தான் சேயோனு, சீமான் தான் முருகன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இருந்துக்கிட்டு. அது நடக்கிற காரியமில் இருந்துக்கிட்டு அவ்வளவு மோசமானவனா தமிழங்காரெல்லாம் வந்துட்டு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த சேயோன் என்பது முருகன் அல்ல, சியோன் என்பது என்னென்னா வந்து ஒரு மன்னனே தவிர என்ன வந்துட்டு முருகன் சொல்லக்கூடிய கடவுள் கிடையாது. அது இல்லாமல் என்ன சில அங்கே அறுபடைன்னு சொல்லுவாங்க வந்துட்டு, அதை வந்து அறுபடை கட்டி இலங்கை பிரபாகரம் அப்படின்னு அறுபடை கட்டி இலங்கை பேரன்னு ஒரு இடத்துல ஒரு வாசம் வருது. அது எப்படிப்பட்டதுன்னா, அங்கே வந்து இங்கே முட்பாட்டேன், எப்படிப்பட்ட முப்பாட்டேன், முப்பாட்டன் மூணு பாட்டனுக்கு முன்னாடி உள்ளவன் தான் யார், சேயோன்னு அவங்க வம்சாவளி நாங்கிறாங்கிறங்க. மூணு பாட்டன் சே வம்சாவளி தான் உங்களுக்கா, அப்போ 300 வருஷம் முன்னாடி உள்ள ஆள் தான் நீங்களா, கொஞ்சம் பேசும்பொழுது பார்த்து பேச முப்படை, அதாவது வந்து முப்பாட்டன் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்பா அப்பாக்கு அப்பா, தாத்தா தாத்தாக்கு அப்பா, தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தாக்கு அப்பா, தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா, இதுதான் என்னங்க ஆறுபடை அறுபடைன்னு சொல்லுவாங்க. அப்போ மூணு தாத்தா வந்துச்சு, மூணு பாட்டா வந்துச்சு, முப்பாட்டன்னு சொல்லுவாங்க. அப்போ முப்பாட்டங்கிறது ஒரு 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் வம்சாவளி தான் தமிழர் வம்சாவளியா,
எதையுமே விளங்குறது இல்லை. திருக்குறளும் படிக்கிறது, வேதமும் சொல்லிட்டு திருக்குறள் நாலு குரலுக்கு வசனம் ஒழுங்காக விளக்கம் தெரியுமா, அதுவும் தெரியாது. இருந்துக்கிட்டு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, யார் புக்கே படிக்கிறாங்க, படிச்சுன்னு வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இன்னைக்கு உட்காந்து மேடை ஏறி பேசி கட்சி வழக்குது நம்ம குறை சொல்ல அரசியல் அது எதுவும் செஞ்சோம். மதம் வழக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மதங்கிறது நம்ம மனுஷன் வழி நடத்தக்கூடியது. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய மாபெரும் வல்லமையோடு தான் கடவுள் சொல்லிக்கிறோம். அவன் மனுஷனை பூமியில் அனுப்பினா வந்துட்டு சோதனை பண்ணுறான் வந்துக்கிட்டு. இந்த சோதனை யார் ஜெயிச்சாங்களோ சொர்க்கங்கிறான் நரகங்கிறான். அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா மனிதனை நன்மை செய்ய தூண்டுது. நன்மை செஞ்சால் சொர்க்கம், தீமை செஞ்சால் நரகன்னு சொல்லி வந்து சொல்லக்கூடியதான் மதமாக இருக்குது. ஆனால் இது எப்படின்னு எதுவுமே இல்லாமல் எந்த அடிப்படையும் இல்லாமல் மக்களை குறிப்பாக இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய காரியம் யார் செஞ்சிட்ருக்காங்க? இன்றைக்கி சீமான் செஞ்சிட்ருக்கிறாரு. மிக தவறான காரியம் தொல்காப்பியத்தை நீங்கள் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன். ஏன் தொல்காப்பியத்தை பேசுகிறேன், இருக்கிற தமிழ் கிரந்தங்களே மிக பழமையாக இருக்கிறது நான் தொல்காப்பின்னு எல்லாம் ஒத்துக்கிறேன். அப்போ தொல்காப்பியத்தில் ஒரு விஷயம் வருது, ஒரு செய்யுள் வருது, என்னென்னா மரம் கடை கூட்டிய துடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அத்திணை புறனே. அடுத்த செயல் என்ன சொல்லுதான், கொடிநிலை கந்தளி வள்ளி என்ற வடு நீங்க சிறப்பின் மன்னியம் ஒன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணியம் வருமே. தொல்காப்பியத்தில் புறதிகாரம் வரக்கூட புறத்திணை இயல் சூத்திரத்தில் வருது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மூணு பேர் வந்து குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கொற்றவை சொல்லப்பட்டிருக்கு, கந்தளின்னு சொல்லப்பட்டிருக்கு, வள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு, கொடிநிலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடிநிலை என்றால் சூரியன், சூரியனை கொடிநிலைன்னு சொல்கிறாங்க. வள்ளினா சந்திரன், அல் வீரகலல் போர்க்களத்தில் வந்து விழுப்புண் வாங்கி சாகக்கூடியவன் வந்து என்ன செய்வாங்க, போர்க்களத்தில் புதைச்சிட்டு செய்வாங்க, கல் நட்டு வச்சு நடுகள்னு சொல்லுவாங்க, அது வந்து வீரகலன்னு சொல்லுவாங்க. இந்த நடுகள் வழிபாடு இந்த கல் அங்கங்கே நிறுத்தி வணங்குறது இதுலேருந்து வந்த விஷயம் தான் இருந்துட்டு. அப்போ நடுகள் வழிபாட்டை கந்த் என்ன செய்வாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, கொடிநிலைன்னு சொல்லுவாங்க, சாரி வள்ளின்னு சொல்லுவாங்க. அப்போ கொடிநிலை என்றால் சூரியன், வள்ளின்னு சொல்லக்கூடியது சந்திரனையும் சொல்லுவாங்க, வீரக்கல் நடுகளையும் சொல்லுவாங்க. கந்தளின்னா என்னென்னா வந்துட்டு அதில் அர்த்தம் யாரும் சொல்ல தெரியல, ஒரு ரொம்ப சிம்பிளுங்க வந்து அது ஆதமுடைய ரெண்டாவது குமார் ஹாபிலின் சேராக வந்து அண்ணனை கொன்னுடுறாரு. கொன்ன புணத்தை எப்படி புதைக்கணும்னு தெரியாமல் செய்கிறாங்க, வந்து தோளில் போட்டு சுற்றுறாப்பில் அப்போ காக ஒன்று புதைச்சிக்கான். இதை பற்றி விரிவாக வந்து திருமறை கூடான்னு சொல்லுது. புதைச்சி காணிக்கும்போது அதே மாதிரி தக சகோதரி செய்கிறாங்க, கொன்று ஒழிச்சு வைக்கிறான். இதை கொன்றொழித்தான் அப்படிமா, கொன்றொழித்தானதான் கந்தளின்னு சொல்ல, கொன்றொழி கந்தளி கந்தன்னா கெட்டவன் அப்படிங்கிறது மீதியில் இந்த விஷயம் வந்து பரவலையும் செய்யப்பட்டிருக்கேன் திருமறை கூடான்னு சொல்லப்பட்டிருக்குது வந்து. அப்போது இந்த விஷயத்தை பார்க்கும் நமக்கு என்னென்ன வந்துக்கிட்டு கொடிநிலை வள்ளி கள்ளி இந்த மூணு பேர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சில சகோதரன் சொல்கிறாங்க வந்து பொருளதிகாரிகள் சொல்ல என்னென்னா சூரிய கந்தளி சந்திரன் அல்லது நடுகள் வழிபாடு இது குற்றம், குற்றம் நீங்கி உன்னை கடவுள் வாழ்த்தோடு ஒப்படைத்து என்ன பண்ண. இந்த மூணு வணக்க வழிபாடு கூடாது, சூரிய வழிபாடு கூடாது, கந்தளி வழிபாடு கூடாது, சந்திர வழிபாடு அல்லது நடுகள் வழிபாடு கூடாது, நீ இதெல்லாம் குற்றம் வச்சு ஒதுங்கிட்டேன்னா என்ன செய்வது, கடவுளோடு அவனை சேர்த்து வச்சு கடவுளுக்கு நெருங்கின அவன் சேர்த்து வச்சு எண்ணப்படும் சொல்லி சொல்லி வந்துட்டு நமக்கு பொருளாதார ஏழு சூத்திரம் சொல்லித்திருந்துட்டு. ஆக சூரிய வழிபாடு கூடாது, கந்தளி வழிபாடு கூடாது, நடுகள் வழிபாடு யார் சொல்கிறா, தொல்காப்பியன் சொல்கிறாப்பில. அப்போ தொல்காப்பியன் வந்து என்ன வந்து ஏகதேவ வழிபாடு உடையவதான் இதுவும் தெரிய முடியுது. ஆனால் தொல்காப்பியத்தில் பற்றி மிக தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வந்துக்கிட்டு ஏகதேவ வழிபாடு தான் இருந்துச்சு. அந்த தொல்காப்பியத்தை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி, எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் சரி, எங்கே தோண்டி பார்த்தாலும் சரி, அது நீங்கள் அது கீழடியில் தோன்றினாலும் சரி, ஆதிச்சனம் தோன்றினாலும் சரி, என்ன செஞ்சுக்கிறீங்க, அங்கே என்ன இருக்குதுங்கிறீங்க, இந்த பெயர் பல கடவுளுடைய பெயரும் கிடையாது, பல கடவுள் விக்கிரகமும் கிடையாது, பல கடவுள் வழிபாடு ஸ்தலம் கிடையாது. என்ன அவங்க என்ன வணங்குறாங்க, ஏகரையன் மட்டும்தான் வணங்குறாங்க. இதை ஒத்துக்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, இயற்கையை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, காற்றை வணங்குறாங்க, மலையை வணங்குனாங்கன்னு சரிங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க வந்துட்டு அந்த அளவுக்கு கௌரவம் பண்ணலாம் அந்த மக்கள். சூரியனையும் சந்திரனையும் மலையையும் நீரையும் மண்ணையும் யார் படைச்சாங்களோ அவங்கள வணங்குனான்னு சொன்னால் என்ன வந்துடப்போகுது, வேதமும் அதைத்தான் சொல்லுது மிக தெளிவாக. யார் சொல்கிறாருந்துக்கிட்டு தொல்காப்பி சொல்லுது இருந்துட்டு, காமஞ்சாண்ட கடைக்கோட்காலை ஏமஞ்சாண்ட மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தையும் சிறந்தது பயிற்றல் இருந்ததன் பயனின் பாடுற. கற்பியல் கற்பியல் என்னங்கிறீங்க வந்துட்டு கற்பியலில் வந்து 190வது செய்யலாம் அது வருது இருந்துட்டு. மிக தெளிவாக எப்படி வழங்க முடியுதுன்னா வந்து மன வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களை பற்றி இன்ப வாழ்வு வாழ தலைவனும் தலைவியும் கடவுளை பற்றி எண்ண வேண்டும், அதுவே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று தொல்காப்பியம் சொல்லுது. ஆக கணவனும் மனைவியும் இன்பமாக வாழணும் செய்யணுங்கிறீங்க வந்துட்டு கடவுளை பற்றி சிந்தனை இருக்கணும், கடவுளை வணங்கணும், கடவுளுடைய எண்ணம் இருக்கணும்னு சொல்ல வந்துட்டு தொல்காப்பி சிலப்பதிகாரம் சொல்லி சொல் சாரி தொல்காப்பி சொல்லி காட்டு.
இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, தொல்காப்பியனுடைய வணக்க வழிபாடு மிக தெளிவாக ஏகரை வழிபாடு தான் இருந்துச்சு சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, பணன் பாரணார்னு ஒருத்தர் சொல்கிறார், எழுத்ததிகாரம் பாயிரத்தை என்ன சொல்கிறார் வந்துட்டு, பணன் பாரணார் என்ன சொல்கிறான்னா, ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தொன் தன் பெயர் தோற்றி, ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்கிறார். அதாவது தொல்காப்பியருக்கு ஐந்திரம் தெரியும் அப்படிங்கிறார். தொல்காப்பியன் ஐந்திரம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். சில என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இந்த ஜோஷியத்தில் ஒரு அஞ்சு கலை அப்படிங்கிறாங்க. கைரேகன் சொல்ல வரியல், பெயரியல், மனையியல், பிறப்பியல், அங்கவியல், இந்த ஐந்து தெரிஞ்சவர் யார் தொல்காப்பியன். தொல்காப்பியருந்து ஜோஷியம் பஞ்சாங்கம் கிடையாது, எதில் தொல்காப்பியத்தில் கிடையாது. சில தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இலக்கண விதி அஞ்சு தெரிஞ்சவர் அப்படிங்கிறார வந்துட்டு, எழுத்து, சொல்லு, பொருள், யா, புவனின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஐந்திரம்ங்கிற விஷயம் எதோட பேசப்பட்டவருக்குன்னா வந்துக்கிட்டு, ஆறு பேர் அடுத்தடுத்து சொல்லப்படுது. பிற்காலத்தில் எழுதப்பட்ட சில விளக்காளர்கள் என்ன சொல்லி, வியாக்கியான என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துக்கிட்டு, ஐந்திரம், ஆக்கியனன், கணாதிபத்தியம், சைவம், வைணவம், சாக்கியம் வரிசையாக சொல்கிறாங்க. அப்போ சாக்கியத்துக்கு முந்தியது வைஷ்ணவம், வைஷ்ணவத்துக்கு முந்தைய சைவம், சைவத்துக்கு முந்தைய கணாதிபத்தியம், கணாதிபத்தியத்துக்கு முந்தைய ஆக்கியானன், ஆக்கியனன் முந்தியது ஐந்திரம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாக்கியம்னா புத்த மதம் கடைசியாக தோன்ற மதம் சொல்லிக்கலாம். கிமு 200 நூற்றாண்டில் வந்து புத்தரை கடவுளாக கொண்ட பௌத்தம் என்னங்கிறீங்க சாக்கியம். வைஷ்ணவம்னா விஷ்ணுவை திருமாலை முதல் முதல் கடவுளாக கொண்ட மதம் வைஷ்ணவம். சைவத்தை எப்படி சொல்லணும்னா, சிவனை வந்து முழு முதல் கடவுளாக சொல்லக்கூடிய மதத்தை சைவம்பம். கணாதிபத்தியம்னா கணங்களினுடைய தலைவனை வணங்கக்கூடியது. கணம்னா எட்சின், எட்சினி, கணம்னு சொல்கிறாங்களா இல்லையா, கணங்களின் தலைவன்னா கண்பதின்னு சொல்லுவோம். கணங்கள்னா ஆவி, ஆவிகளுடைய தலைவன் கண்பதி. கணம்னா ஆவி, அது நாங்கள் ஜின்னுன்னு சொல்லுவோம் அந்த உலகம் வந்து. அது தெரியாதவங்க என்ன சயின்டிஸ்டில் என்ன சொல்கிறாங்க, அதில் அதை வந்து ஏலியன் சொல்லுவாங்க. அப்போ வந்து பொதுவாக சில விஷயங்கள் மறைக்கிறாங்க, இன்றைக்கி உள்ள விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியவங்க மறைக்கிறாங்க. அப்போ கணாதிபத்தியன் அப்படிங்கிற நான் வந்து கணங்களை வணங்கக்கூடிய, கணபதியை வணங்கக்கூடியதான் கணாதிபத்தியம் அப்படிங்கிறது. ஆக்கியனா நெருப்பை வணங்கக்கூடிய, அது வந்து ஆக்கினிய பிராணம்னு சொல்லுவாங்க. நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள், நெருப்புன்னா இன்னைக்கு அரங்கன் சொல்கிறோமா இல்லைங்களா, அரங்க நாராயணன் தான், சுரங்க நாராயணன் சூரிய நெருப்பலான நார்னா நெருப்பு ஏன்னா ஆக்கியம். ஆக நாராயண் சொன்ன நெருப்பாலானு சொல்லுவோம். அப்போ வந்து இது விஷயம் என்ன சொன்னால், ஆக்கியனன் நெருப்பை வணங்கும். இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பேசியிருக்கோம். சிந்து சமையல் கண்டெடுக்கப்பட்ட பசுபதி சொல்ல, பசுபதி அல்ல, இரண்டு கொம்புகளையும் நிறுவ தீபத்தை உடைய இன்றைக்கி இருக்கிற பொஃபோமோட்டுக்கு இணையான ஒரு நெருப்பு கடவுள். அந்த நெருப்பு கடவுளை வணங்கக்கூடிய ஆக்கியன் சொல்லி ரொம்ப, அது ரொம்ப முந்திய கொண்டு விவரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆக்கியனுங்கிறத வந்து அந்த நெருப்பாலான இபிலிசை வணங்கக்கூடியதான் ஆக்கியன் சொல்லுவாங்க. அதுக்கு முன் ஐந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்திரம் சொன்னால் ஐந்து வகையான கடவுளை வணங்கிக் கொண்டது ஐந்திரம் சொல்லப்படும். அப்போ ஐந்திரம் யாரும் நம்ம பார்ப்போம்னா திருமறை கூட மிக தெளிவாக சொல்லுது, பிரளயத்திற்கு முன்னால் ஐந்திரம் மக்கள் வாழ்ந்ததாக அது பற்றி யார் தெரிஞ்சிருக்கிறாங்க, தொல்காப்பியன் தெரிஞ்சது. ஆனால் தொல்காப்பியனை பொறுத்தவரை ஐந்திரம் கடவுளை வணங்கியவர் அல்ல, மாறாக ஏகனை வணங்கியவர், ஐந்திரம் பற்றி அறிந்தவர். ஐந்திரம் என்னான்னு கேட்டோம்னா திருமறை குரான் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு வந்துட்டு, திருமறை குரான் 71 அத்தியாயம் 23 வசனம் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு, மேலும் அவர்கள் உங்கள் தெய்வங்களை விட்டு விடாதீர்கள், இன்னும் வத்து, சுவா, யஹூஸ், யஹூப், நஸ்ர் ஆகியவற்றை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்கின்றனர். ஐந்து தெய்வங்களை பிரளயத்திற்கு முன்னால் முதலாம் சங்க தமிழ் மக்கள் வணங்கி வந்தார்கள். வத்துனா விருத்திரன், சுவானா சிவா, யஹூஸ்னா யோகேஸ்வரன், யஹூக்னா தட்சன், நஸ்ருனா அசுரன். சிவா பேர் வந்துச்சுங்களா, சிவா பேர் வந்துட்டுங்களா. அப்போ சிவா பேரை நீங்கள் சங்கத்தமிழ் எங்கே தேடினாலும் கிடைக்காது, திருமறை குரானில் கிடைக்குது. அப்போ திருமறை குரான் என்ன சொல்லுதுன்னா, பிரளயத்திற்கு போன வாழ்ந்த சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஆதம் தொடங்கி நூகு வரைக்கும் 10 தலைமுறை வாழ்ந்தது, அந்த சமூகத்தின் மக்கள் மத்தியிலே நல்ல பல மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அந்த நல்ல பல மனிதர்கள் 5 நல்லவர்கள் இருந்தார்கள், அதில் ஒருத்தர் பேர் வத்து, விருத்ரன், சுவா, சிவா, யோகேஸ்வரன், யஹூஸ், யஹூ, தட்சன், நஸ்ருனா அசுரன். ஆக 5 நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் அந்த சமூக மக்கள் மத்தியிலே வந்து ஷைத்தான் சொல்லுவானா, உங்கள் சமுதாயத்திற்கு இந்த 5 நல்லவர்களும் நல்ல பல காரியங்கள் செய்தார்களே, அவர்கள் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் மறந்து விட்டீர்களே, அவர்களை மதிக்க வேண்டாமா என்று கேட்டபோது அந்த மக்கள் கேட்பார்கள், நாங்கள் எப்படி மதிப்பது என்று. அதுக்கு இவர் சொல்லலாம், சைத்தான் சொல்கிறான், அந்த 5 நல்ல மனிதர்கள் நீங்கள் நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தலாம் என்று. அப்போ அந்த மக்களின் செஞ்சாங்க, மதிக்கும் பொருட்டாக நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தினார்கள்.
ஆனால் அடுத்து வந்த சமுதாயமோ இந்த நினைவு சின்னங்கள் எதற்கு ஏற்படுத்தப்பட்டதென்று தெரியாமல் அந்த ஐந்து நல்லவரை வணங்க முற்பட்டு விட்டார். இப்படித்தான் முதன் முதலாக ஏக இறைவனுக்கு எதிராக ஐந்து தெய்வங்கள் தோன்றியது. இது நான் சொல்லல, திருமறை குரானை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லீம் சொல்லக்கூடிய புகாரின் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் முதல் முதலாக ஐந்து தெய்வங்கள் அங்கே தோன்றியது. இந்த ஐந்து தெய்வங்களை வணங்கக்கூடாது, நீங்கள் அல்லாஹுருவனை மட்டும் வணங்க வேண்டும். யார் சொன்னால்? நூ சொன்னார். கொஞ்ச நாள் சொல்லலை, 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணார். மூணு தலைமுறையை சந்தித்தார், மகன் அப்பன் பாட்டன் மூணு சமுதாயத்தை சந்திச்சு கிட்டத்தட்ட 300-350 வருஷம் வாழ்ந்தாங்க தலைமுறை. ஆனால் இவர் மட்டும் 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணும், 1000 வருஷம் வாழ்ந்துருக்கிறார். அப்போ 950 வருஷம் சமூகத்தில் முக்கி சொல்லி பத அடித்தாங்க உதைச்சாங்க. ஆனால் என்ன சொன்னாருங்கிறீங்க? அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், அஞ்சையும் வணங்கக்கூடாதுனு சொன்னாங்க. கடைசியில் செஞ்சாங்க, விசுவசித்த மக்கள் செய்கிறாங்க, வந்து அந்த கப்பலில் ஏற்றுறாரு. கப்பல் செஞ்சு ஆதி தச்சனர்னு சொல்லுவாங்க, ஆதி தச்சன் சொல்லுவாங்க அவர் வந்துட்டு. அதுக்கு முன்னாடி சமூகத்து கப்பல் கிட்ட தெரியுது, அவரை வந்து இந்திரிச்சு சொல்லி வந்துக்கிட்டு. அப்போ அந்த கப்பல் இன்சிராங்க வந்துக்கிட்டு யார் ஏற்றுறாங்க? விசுவாசம் கொண்ட மக்களை ஏற்றுறாரு, விசுவசிக்காத மக்களை ஏகிறன் விசுவசிக்க, இவர் தூதராக ஏற்றுக்கொள்ளாத மக்களை அலசன் இன்சிராங்க பிரளயத்தால் அழிக்கிறான். இப்படித்தான் பிரளயம் ஏற்பட்டதாக திருமறை குரான் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. ஆனால் சங்கத்தமிழ் நூல்களெல்லாம் பிரளயத்தை பற்றி பேசாத எந்த நூலும் கிடையாது. ஆனால் அந்த பிரளயம் ஏற்பேற்பட்டது யாருன்னு சொல்ல தெரியலை. நான் திருமறை குரான் தெளிவாக சொல்லுது, ஐந்து நல்லவர்களை அந்த சமூகம் வணங்கிய காரணத்தினால், ஏக இறைவனுக்கு நன்றி கட்டு நடத்த காரணத்தினால் அந்த சமூகத்தை அல்லாஹ் அளித்தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கப்பல் சிங்கிறீங்க வந்து குமரி கண்டத்தில் குமரி நாட்டில் கட்டப்பட்ட கப்பலானது பிரளயத்தின் போது அந்த குமரி நாடே அழிந்து விட்டது. பருளியாற்றங்கரையில் இருந்த தென்மதுரையில் வாழ்ந்த சமூக மக்கள் கிட்டத்தட்ட 49 நாடுகள் சொல்கின்றார்களே, இந்த 49 நாடுகள் பற்றியும் அந்த 49 நாடுகளை உருவமைத்து ஆடிட்டிங் வேலை பண்ண இத்ரிசமின்னு சொல்லுவாங்க. அந்த மிகப்பெரிய வரலாறு, அது உள்ளே போக முடியும், நம்மளால் வந்து இந்த விஷயம் சொல்ல முடியும். அப்போது அந்த சங்கத்தமிழ் பற்றி மிக தெளிவாக சங்கத்தமிழ் நூல்களையும் திருமறை குரானையும் ஹதீஸை ஒத்து நோக்குவோமால் ஏகப்பட்ட வரலாறு நமக்கு பார்க்க முடியுது. எந்த வரலாறு? தமிழ் வரலாறு பார்க்க முடியுது. அப்போ அந்த வரலாறு எப்படி சொல்லப்பட்ட? முதலாம் சங்கத்தமிழ் அழிந்தது, கிரந்தங்களும் அழிந்தது, அங்குள்ள மக்களும் அழிந்தார்கள், சொற்பமான மக்கள் கிட்டத்தட்ட 80 பேர் அந்த கப்பலில் பயணித்தாங்க. பயணிச்சு என்ன செஞ்சாங்க? வந்துக்கிட்டு ஜூதுமல்ல தங்கினாங்க. அதாவது நூகனுக்கு முன்னாடி கப்பல் கட்டினாங்க, அது சாதாரண கப்பல், இவருக்கிட்ட கார்கோ கப்பல். ஒரு தட்டில் பறவை, ஒரு தட்டில் மிருகம், ஒரு தட்டில் மனுஷன், அப்படியே திணிச்சுறாங்க. அந்த கண்டத்தை கிளம்பி நினைச்சு அல்லாஹலம் கிளம்பி என்ன செஞ்சுங்க, நீங்கள் வந்துட்டு ஜூதில் போய் தங்குது. அங்கேருந்து நினைச்சுறாங்க வந்து மக்கள் பல்வேறு பரவி பிரிகிறாங்க. ஆனால் சிலர் நினைச்சுறாங்க தான் வாழ்ந்த பகுதிக்கு திரும்ப வராங்க. திரும்ப வந்து எங்கே வாழ்கிறாங்க? லோதலில் வாழ்கிறாங்க, மொஹஞ்சதாரோவில் வாழ்கிறாங்க, ஹரப்பாவில் வாழ்கிறாங்க, சிந்தில் வாழ்கிறாங்க, கீழடியில் வாழ்கிறாங்க, ஆதிசனூரில் வாழ்கிறாங்க. இதுதான் வரலாறு. வரலாறை தலைகளை படிக்காதீங்க. அப்போ வரலாறு படிக்கணும்னா நீங்கள் வேத கிரந்தங்கள் வாயிலாக அதை வரலாறு படிக்க முடியும். ஏன் ரிக்வேதத்தில் தெரியாதா? எதுவும் அதெல்லாம் வடநாட்டில் கைபர் போல அந்த கழிவா கணவாய் வழியாக வந்த கிரந்தம் தான். நம்ம குறை சொல்லலை அந்த விஷயத்தை வந்து, உள்ள வேத வளர்ச்சி வேறு விஷயம். ஆனால் வந்த வழி என்னன்னா இந்தியாவில் எழுதப்பட்டது அல்ல. சாம வேதனா நூகனுடைய ஒரு குமாரராகிய சாம், சாமுடைய வம்சாவில் எழுதுனா சாம வேதம், சாம வேதம் சாமின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ வந்து இந்து மதத்தினுடைய சதுர்வேதங்களாகிய ரிக்கு யஜுர் சாம் அதெல்லாம் 4 வேதமாக இருந்தால் இவன் எங்கே வந்துங்கிறீங்க? இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்தியாவில் உள்ள கிரந்தம் என்னன்னு சொல் இந்த தொல்காப்பியும் பார்க்கலாம். அப்போ தொல்காப்பியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏகேரன் மட்டும்தான் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்திரத்தை பற்றி ஐந்து கடவுள் அவர் அறிந்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தொல்காப்பியமாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும், திருக்குறளை பற்றி மிக தெளிவாக முருகனையும் சொல்ல சிவனையும் சொல்ல எதுக்கு ஒரு வேதம் சொல்கிறான்னு வேகம் நமக்கே தெரியல. சினிமா எடுக்கிற மாதிரி ஒழுங்காக சினிமா எடுத்துகிட்டு போகணுன்றுக்கிட்டு நல்ல டைரக்டர் நல்ல நடிகர் நான் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வந்துக்கிட்டு வேதங்களை பற்றி பேசும்போது படிச்சிருக்கணும் கொஞ்சமாவது. ஏன்னா நீங்கள் வேதம்னு சொல்லும் பொழுது என்னங்கிறீங்க? வேதம் பற்றி மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. திருக்குறளை சொல்கிறீங்க, எங்கேயாவது திருக்குறளை வந்து சிவனை பற்றி பேசுதா, முருகனை பற்றி பேசுதா, அறுவடையை பற்றி பேசுதா? ஏகனை பற்றி முத குரல்லே சொல்லுது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு, பொருள் முதலானவற்றின் பெயர்களை எல்லாம் ஆதத்திற்கு ஆதிக்கு பகவான் கற்றுக் கொடுத்து. இதுதான் திருமறை குரான் பைபிள்னு சொல்லுது. என்ன சொல்லுதுங்கிறீங்க? வந்துக்கிட்டு முதல் மனிதர் ஆதத்துக்கு அல்லாஹ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான், பெயர்களை கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக இங்கே ஆதிங்கிற ஆதம்ங்கிற பேரும் இருக்குது, பகவானுங்கிற பேரும் இருக்குது, சிவனுங்கிற பேரு, முருகனுங்கிற பேரும் கிடையாது, சேவனுங்கிற உனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஏன் சேவனை போய் கூப்பிட்றான்? வெள்ளையா இருக்கக்கூடிய நீ கருப்பாக இருக்கக்கூடியவன், அவன் செவந்தவன், நீ கருப்பேன், நீ நானும் ஒன்று கருப்பேன், நீ ஏன் வெள்ளையா கூப்பிட்றேன்ட்டுக்கிட்டு? அப்போ இதே செய்த தமிழங்கிற மதம் வந்து உண்மையிலேயே தமிழ் மதமாக இருந்தால் உருவாக்குவான உரிமை இருக்குது. ஏதாவது நிச்சய தொல்காப்பியனே கடவுள்னு சொல்லிட்டு போ, இல்லை வள்ளுவனை கடவுள்னு சொல்லிட்டு போ, அல்லது இளங்கோ கடவுள்னு சொல்லிட்டு போ, இளங்கோனா தெரியுமில்ல, சிலப்பதிகாரம் நாம கடவுள்னு போ, எதனா பாண்டியன் முடிச்சு கடவுள்னு சொல்லிட்டு போ, சோழன் சொல்ல மாட்டீங்க, பாண்டியன் முடிச்சு கடவுள்னு சொல்லிட்டு போங்க. அப்போது இது என்னன்னா ஒரு சூழ்ச்சி. சிவனை கடவுள் என்பது ஒரு சூழ்ச்சி, முருகனை கடவுள் ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி எங்கே இருக்குன்னா சங்க பரிவார சூழ்ச்சி அணைங்கிறது உள்ளால் புகுந்து தாய்மதம் திரும்புகிற பேரசிங்க வந்துட்டு ஒரு சூழ்ச்சி சேர்றா சீமான் செய்கிறார். மிக தெளிவாக திருமலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய போக்களை நல்லா கவனிச்சுட்டு வரேன். வந்து நீங்கள் சொல்ல சச்சார்பு வாழ்வாக இருந்தாலும் சரி, தம்பளம் குரலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம்ங்கிறீங்க வேஷமாக இருக்க காலத்தில் உண்மையாக இல்லை. உண்மையாக இருந்தால் தான் கட்சி வளர்க்குறதுக்கு எப்படி பண்ணிட்டு போங்க, மதம் வளர்க்குறதுக்கு உண்மை வேறுனை குருநானாக்கா இருந்தாலும் சரி, சங்கரராக இருந்தாலும் சரி, ராமானுஜராக இருந்தாலும் சரி, இவங்களும் செஞ்சாங்க வந்துட்டு சமுதாயத்தில் பல சமூக நல்ல பல காரியங்கள் செஞ்சாங்க. அதனால் சம்மதமே கிடையாது நமக்கு வந்துக்கிட்டு. இங்கே போய் வந்து இஸ்லாம் இப்படி தான் வளர்ந்துச்சுது, கிறிஸ்தவம் இப்படி தான் வளர்ந்துச்சுது, யூதம் இப்படி தான் வளர்ந்துச்சுது, அங்கெல்லாம் ஏன் டச் பண்ணுறீங்க? உங்களுக்கு சம்மந்தம் உண்டு மதெல்லாம் வந்துக்கிட்டு. கோயம்பேடில் உட்காந்து கோயம்புத்தூர் மாதிரி திங்க் பண்ணணும், கோடம்பாக்கம் மாதிரி திங்க் பண்ணணும், வேர்ல்டு லெவலுக்கு ஏன் போகிறீங்க நீங்கள் வந்துக்கிட்டு? அப்போ நீங்கள் பேசுங்க, உங்கள் உரிமை இருக்குது, எல்லாம் பேசுங்க, அரசியல் பேசுங்க, அரசியல் பண்ணுங்க, ஆனால் மதத்தை பேசும் பொழுது என்ன செய்யாதீங்க வந்துட்டு, விவரம் இல்லாமல் பேசாதீங்க, உங்களை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவர் பின்பற்றக்கூடிய சகோதர சொன்னீங்களா, இளைஞர்களாக இருக்கிறீங்க உங்கள், நீங்கள் செய்றீங்க வந்துட்டு இந்த உலகத்துக்கு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்வுக்கு நீங்கள் செய்ய தயாராகணும். அடிக்கடி கோயிலில் பிரார்த்தனை, ஒரு பிரார்த்தனை வரும், அசதோமா கமைய, தமசோமா ஜோதிர் கமைய, மிருத்யோமா அமிர்தம் கமைய, தமசோமா ஜோதிர் கமைய, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு கொண்டு வர வேண்டுமே, தமசோமா ஜோதிர் கமைய, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டுமே, மிருத்யோமா அமிர்தம் கமைய, நிச்சயமில்லாத வாழ்விலிருந்து நிலையான வாழ்வுக்கு சொர்க்க வாழ்வுக்கு கொண்டு போக வேண்டும்னா என்ன சொல்லுங்கிறீங்க, ஸ்லோகம் சொல்கிறீங்க. அப்போ நிச்சயமான நிரந்தரமான வாழ்வு எங்கே இருக்குது? இந்த மரணத்திற்கு மேலே வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வுக்கு நாம் எல்லாம் தயாரானே. இந்த பூமி வந்து ஒரு சோதனைக்களம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாருங்கள், நம்மளால் கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா? ஒரு சின்ன விமானம் மேலே பறந்தால் ஏர்போர்ட் என்னங்கிறீங்க ஒரு 40-50 நீளம் தெரியும், கொஞ்சம் மேலே போனால் என்னங்கிறீங்க வந்துட்டு 1 அடிங்கெலாம் தெரியும், இன்னும் மேலே போனான்னா கண்ணுக்கு அப்படி அதாவது நம்ம கண் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப அற்பத்தனமான கண். இப்படிப்பட்ட கண்ணை கொண்டு கடவுளை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் படிக்கிறான். வந்து ஒரு முன்னே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிந்தனை கிடையாது. அப்போது பிரபஞ்சத்தை படைத்த ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நம்ம படைத்தவன், பரிபாலிப்பவன். அவன் கேட்குறது என்னென்னா வந்து என்ன மட்டுமே வணங்கி எனக்கு நன்றி உடையனா, என்ன அவன் படைச்சிருக்கேன், உனக்கு கண்ணு கொடுத்துருக்கேன், காது கொடுத்துருக்கேன், மூக்கு கொடுத்துருக்கேன், வாய் கொடுத்துருக்கேன், காற்று கொடுத்துருக்கேன், மழை கொடுத்துருக்கேன், வெயில் கொடுத்துருக்கிறேன். தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது உன போற்றி வளர்த்தேன், நான் வந்து 3 இருட்டு உன வளர்த்தேன், நீ வெளியே வந்தோடனே நான் அப்படியும் வளர்த்தேன். இதுக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது, மன்னரை வாழ்க்கை, அதுக்கப்புறம் மகசர வாழ்க்கை இருக்குது, ஜட்ஜ்மெண்டே இருக்குது, அதுக்கப்புறம் சொல்கிற இதெல்லாம் நினைக்கிறீங்க. மரணத்தின் வாழ்க்கை தெளிவாக படிங்க, சும்மா கண்டதே காட்சி கொண்டது பண்ணி சிறங்க வந்துட்டு முடிவெடுத்து இந்த மாதிரிப்பட்ட ஒன்றும் தெரியாத பின்னாடிலாம் போய் நின்றுக்கிட்டு மதம்னு சொல்லிக்கிட்டு வழிகட்டு போயிடாதீங்க. ஆகவே நீங்கள் தெளிவான மதத்துக்கு வர வேண்டும் என்றால் தெளிவான வேதம் எதுன்னு சொல்லி பாருங்கள், தெளிவான தீர்க்கதரிசிகள் பாருங்கள் சரிங்க வந்துட்டு உங்கள் வாழ்வை சீராக அமைக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படியேகளை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக நீங்களும் நானும் ஆக வேண்டும். கேட்டுக்கொண்டு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.